ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பாரதி. ஏஎல் ஆரோக்கிய ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கலாம், ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு 25 பொண்ணு வந்து என்னை கன்சல்ட் பண்ண வந்திருக்காங்க. என்ன விஷயத்துக்காக அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவங்க வந்து கடந்த 6 மந்த்ஸாக வந்து அவங்க எதை சாப்பிட்டாலுமே வந்து உடனே வந்து லூஸ் மோஷன் ஆகிடுது, சாப்பிட்ட உடனே வந்து லூஸ் மோஷன் ஆகிடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்டில் இருந்திருக்காங்க. நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்துருக்காங்க. அதில் வந்து எச் பைலோரிக் பாக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்டில் வந்து அது வந்து கண்ட்ரோல் ஆகல. சோ இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த சிம்டம் இருக்கு. அதாவது சாப்பிட்ட உடனே மோஷன் போறது, இல்ல வந்து ரொம்ப கான்ஸ்டிபேட்டடா இருக்கிற சிம்டம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். பட் ஆனா இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நமக்கு வந்து சாப்பாடு செரிக்கல, நமக்கு வந்து செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவங்களே ஹோம் ரெமடிஸ் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து ஒரு வகையான ப்ராப்ளம், வயித்துல வரக்கூடிய ஒரு வகையான டிசீஸ், அதாவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்வோம். சோ நம்மளுடைய வயித்துல பாத்தீங்கன்னா வயிறு, சிறுங்குடல், பெருங்குடல் இருக்கு இல்லையா, இந்த பெருங்குடலை வந்து இது அஃபெக்ட் பண்ணும். சோ இது மெயின்லி வந்து ஸ்டார்ட் ஆகிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்க மாதிரி இருக்கும், பர்பிங் இருக்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் சிம்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும். பிளஸ் வந்து இந்த எச் பைலோரிக் பாக்டீரியா, அதாவது நம்ம குடல் பகுதியில பாத்தீங்கன்னா பாக்டீரியாக்களும் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாஸும் இருக்கும். நல்ல பாக்டீரியாஸ் இருக்கிறப்போ நம்ம உணவு வந்து ப்ராப்பரா செரிமானம் அடைஞ்சு நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும். இதுவே கெட்ட பாக்டீரியாஸ் வந்து நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படின் போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான குடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரது, ஈவன் இந்த எச் பைலோரிக் மாதிரி பாக்டீரியாஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் போது அவங்க வந்து ஒபேஸ்ட் ஆவாங்க, மென்டலி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். பிளஸ் பாத்தீங்கன்னா ஹெட்ஏக், அதாவது இந்த ஒத்த தலைவலி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, மைக்ரைன்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த பாக்டீரியா அஃபெக்ட் ஆகிறதுனால வரும். இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது, இல்லை ரொம்ப கான்ஸ்டிபேட்டடாக இருக்கு, இல்லை வந்து ரெண்டுமே கலந்தும் வரலாம். இது வந்து மூணு வகையாக பிரிக்கிறோம். சிலருக்கு வந்து ஒரு நாள் வந்து கான்ஸ்டிபேட்டடாக இருக்கும், ஒரு நாள் வந்து லூஸ் மோஷன் இருக்க மாதிரி இருக்கும். நிறைய பேஷண்ட் வந்து இந்த பிரச்சனை இருக்கவங்க வெளியில போறதுக்கே வந்து பயப்படுவாங்க. நான் வெளியில போனால் எங்காவது போய் சாப்பிட்டேன்னா எனக்கு உடனே மோஷன் வந்துடும், ஸோ வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மோஸ்ட்லி ஒரு 99% வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். நம்மளோட உணவு பழக்க வழக்கம், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுடைய கட் பாக்டீரியாஸ் எல்லாமே ஹெல்த்தியாக வளர்ந்துருச்சு, நம்மளுடைய நல்ல பாக்டீரியா அதிகமாக இருக்கு, கெட்ட பாக்டீரியாவை நம்ம அழிச்சிட்டோம்னாலே வந்து இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். இது வந்து நிறைய பேர் எப்படி வந்து நல்ல பாக்டீரியாஸ் எல்லாமே வளர்க்கறது அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன், சிம்பிளாக வீட்டிலேருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஆனால் இந்த மாதிரி சிம்டம் இருந்ததுன்னா ப்ராப்பராக ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது. ஸோ நம்ம வயிற்றில் வந்து ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக் ரெண்டு உணவுப் பொருட்களையுமே கொடுத்தோம்னா தான் நம்ம இருக்கக்கூடிய நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸை வந்து வளர்க்க முடியும். ஸோ வந்து ப்ரீபயோட்டிக் உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஜா விதை, அதுக்கப்புறம் வாழைப்பூ, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனியன், இது எல்லாமே வந்து ப்ரீபயோட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ஸோ ஆனியனை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்றது இன்னும் பெட்டர். ஃபர்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆனியனை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு, ஒரு 4 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதை ஒரு டைட்டான ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 6 டேஸ் வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆனியனை வந்து நீங்கள் ஏதாவது ஃபுட் எடுத்துக்கும் போது கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக். ப்ரோபயோட்டிக்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம எடுக்கக்கூடிய இட்லி மாவு புளிச்சதுன்னா அந்த புளிப்பு இருக்கு இல்லையா, அதை கொடுக்கறது வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தயிர். ஸோ தயிரை வந்து மோராக்கி அடிக்கடி குடிக்கிறது, அதுக்கடுத்தது இட்லி இந்த மாதிரி ஃபர்மெண்டட் ஃபுட் வந்து எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வகையான ஃப்ரூட்ஸ், இப்போ நம்ம மேங்கோலாம் வந்து ஊறுகாய் மாதிரி போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஊறுகாய் மாதிரி போடாமல் ஜஸ்ட் வினிகர் மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் அதை வச்சு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறதுனால நம்ம நல்ல பாக்டீரியாஸ் வளர்த்த முடியும். அதனால நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், ப்ளஸ் வந்து இந்த தலைவலி, நிறைய ப்ராப்ளம் வந்து இந்த அல்சர் வர்றதுனாலையும் எச் பைலோரிக் மாதிரி பாக்டீரியாஸ் அஃபெக்ட் ஆகிறதுனாலையும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஏன்னா இது யங் ஏஜ்லேருந்து ஓல்ட் ஏஜ் குரூப் வரைக்கும் நிறைய பேர்த்தை அஃபெக்ட் பண்ணலாம், ஸ்பெஷலி உமன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா
நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.